நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள ஜோதிட வீடுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விபர்தன் இருக்கும். என்னுடைய 350 மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், பஞ்சபட்ச சாஸ்திரம், நியூமராசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கு, பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேது பயிற்சி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த ராகுகேது பெயர்ச்சியானது அக்டோபர் 30 வருகின்ற 2023 வருடம் நிகழ இருக்குதுங்க. இந்த ராகுகேது பெயர்ச்சி மகர ராசிக்கு பல நன்மைகளை வழங்குவதற்கான அமைப்பாக இருக்குதுங்க. இது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ராசிக்கு 3rd இடத்தினுடைய வெற்றி ஸ்தானம், உபஜய ஸ்தானம், எதையும் முயற்சி, தைரிய வீரிய பராக்கிரம ராகுவாக இப்போ வராருங்க. அதாவது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக 3rd இடம். 3rd இடத்துல ராகு வருவது பொதுவாக 3, 11 இது போன்ற இடங்களில் ராகுக்கு எது அமர்வது சிறப்பு. அதில் 3rd இடத்துல ராகுவே வந்து அமர்வது என்பது ஒரு அற்புதமான மாற்றங்களை ராசிக்கு. 4th இடத்துலேருந்து அவர் 3rd இடத்துல மேஷ ராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து அமர்றாருங்க. அதே போல் பாக்கிய கேது, பாக்கிய ஸ்தானத்தில் 9th இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் நீண்டகால தெய்வ அனுகூல காரியங்கள் நிறைவேறுங்க. அதாவது இது வரைக்கும் வந்து ஒரு தெய்வ காரியத்தை நீங்கள் நிகழ்த்தவே முடியல, இந்த வேண்டுதல் வச்சுருந்தா அதை நிறைவேற்ற முடியல, அதை நிறைவேற்றுவீங்க. நீண்டகால தெய்வகாரிய விஷயங்கள் அனைத்தும் செயல்படுத்துவீங்க. அதே போல் வெளிநாடு முயற்சிகள் அனைத்தும் பணிக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் நீங்கள் இதுவரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய விஷயங்களை போராடிட்டு இருக்கேன், ஆனால் அதில் வந்து ஒரு வெற்றி ஏற்படுமானா, இந்த காலத்தில் அந்த வெற்றி ஏற்படுது. வருமானத்தில் ஒரு முன்னேற்றம், எதிர்பார்த்த ஒரு இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது இப்போ கிடைக்குங்க. இந்த 18 ராகுகேது பெயர்ச்சிக்குள்ளே இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ அந்த அமைப்பு எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படி சொல்லலாம். அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் 3rd இடத்தில் அவர் அமர்வது என்பது நோய் நொடி சம்பந்தமான விஷயங்களில் இதுவரைக்கும் தடை இருக்கிறது, ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடு இருக்குது, அந்த ஆரோக்கிய நிவர்த்தி ஏற்படுறது, அதாவது முழுமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 3rd இடம். அதுவே அக்கம் பக்கத்த அண்டை அயலாரோடு நட்புறவு, அதேமாரி குறுகிய தூர இடமாற்றம், ஒரு இடத்துலேருந்து குறுகிய தூர இடமாற்றம், ஏன்னா 3rd இடம் குறுகிய, அது தகவல் தொடர்பு துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே இந்த 3rd இடத்து ராகு என்பது, உபஜயஸ்தானத்து ராகு என்பது வெற்றியை தர இருக்கிறாரு அப்படி சொல்லலாம். உங்களுக்கு நிகழ்ந்திருக்கின்ற இந்த சனி பெயர்ச்சி என்பது ஓரளவுக்கு சாதகத்தன்மை தான், ஏன்னா 5 வருட 7 சனி என்பது முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 2.5 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. குரு பெயர்ச்சி சற்று சாதகம் இல்லாமல் 4th இடத்துல தான் இருக்கார், அதுவும் இப்போ மாறப்போகுது. அது ராசி ஏப்ரல் மாதம் ராசிக்கு 5th இடத்துல குரு வர போகிறார். அப்போ அவருடைய பார்வை ராசி 9 5 9 மிஞ்சுங்கிற மாதிரி தன்னுடைய 9th பார்வையில் அவர் குரு பகவான் இந்த ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் வரப்போறாரு. அப்போ ஓரளவுக்கு அனைத்து விஷயங்களுமே சாதகத்தன்மை தான். அக்டோபர் மாதம் நிகழக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி, அதற்கு பிறகு அவருடைய குரு பெயர்ச்சி, தற்போது நிகழ்ந்திருக்கின்ற சனி பெயர்ச்சி எல்லாமே மகர ராசிக்கு ஒட்டுமொத்த நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த காலகட்டங்கிறது இருக்குதுங்க. தெய்வ அனுகூலம், பெரிய சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு, பெரியோருடைய ஆசீர்வாதம், குரு அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9th இடம், பாக்கியஸ்தானம், தன்னுடைய பாக்கியத்தை வலுப்படுத்த இருக்கிறாரு. இதுவரைக்கும் எல்லா எந்த பாக்கியம் கிடைக்கலோ அந்த பாக்கியத்தை அவர் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் அந்த 9th இடத்து கேதும், இந்த 3rd இடத்து ராகும் உங்களுக்கு பல்வேறு சாதனைகளை புரியக்கூடிய அமைப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சியானது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அதே போல நீங்க என்ன தெய்வத்தை வணங்கி வந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தரும் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு, எப்போதுமே மகாலட்சுமியுடைய வழிபாடு. பெருமாள் கோயிலில் இப்போ சென்று மகாலட்சுமிக்கு சென்று விளக்கேற்றி வழிபடு வரும்போது உங்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே ஒரு சக்ஸஸ். எப்போதும் உங்களுக்கு ராசிக்கு 5th அதிபதி யாருங்க, ரிஷப வீடு, ரிஷபத்தினுடைய அதிபதி யார், சுக்கரன். அப்போ மகாலட்சுமியுடைய வழிபாடு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுபிட்சங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இது போன்ற அடுத்தடுத்த பதிவுகளும் மற்ற ராசிகளும் நம்ம போடும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.